ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான 5 டூரிஸ்ட் பிளேசஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். காஞ்சனகிரி மலை கடல் மட்டத்திலிருந்து 1500 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மலை ராணிப்பேட்டை மக்களோட ஒரு மனம் கவர்ந்த இடமாக விளங்குது. பச்சை பசுமையாக அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மலையோட உச்சியில ஒரு சிறிய சிவன் கோயிலும் முருகன் கோயிலும் அமைஞ்சிருக்கு. இந்த மலை ராணிப்பேட்டையிலிருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் லாலாப்பேட்டை என்னும் பகுதியில் அமைஞ்சிருக்கு. கையிலே நீர்வீழ்ச்சி, இந்த சிறிய அருவியில மழைக்காலங்களில் மட்டுமே நீர்வரத்து இருக்கும். இந்த சூப்பரான அருவி ராணிப்பேட்டையிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் வேளம் என்னும் ஊருக்கு பக்கத்துல அம்மூர் வனப்பகுதியில் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துக்கு போனீங்கன்னா வேளம் கிராமத்திலிருந்து கொஞ்ச தூரம் ட்ரக்கிங் பண்ணி போயிட்டு இந்த அருவியில குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ரத்னகிரி முருகன் கோயில், இக்கோயில் ராணிப்பேட்டையிலிருந்து 17 கிலோமீட்டர் தொலைவில் ரத்னகிரி மலையின் மேலே அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் 14ஆம் நூற்றாண்டில் அருணகிரிநாதரால் கட்டப்பட்டு 1980 பால முருகனடிமை சுவாமி என்பவரால் புனரமைக்கப்பட்டது. இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்த கோயிலில் அர்ச்சனைகள் அனைத்தும் தமிழில் செய்யப்படுது. மகேந்திரவாடி குடைவரை கோயில், இந்த கோயில் வெட்டவெளியில் இருக்கக்கூடிய ஒரு பாறையை குடைஞ்சி உள்பகுதியில் இரு பக்கமும் இரு வாயிற்காவலர்களும் அதற்கு நடுவே ஒரு கோயிலோட கருவறையும் என அழகாக வடிவமைச்சிருக்காங்க. மேலும் இக்கோயிலில் நிறைய கல்வெட்டுகளும் பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த கோயில் கிபி 600 காலகட்டத்தில் ஆட்சி செய்த மகேந்திரவர்ம பல்லவனால குடையப்பட்டிருக்கு. தமிழகத்தின் பழமை வாய்ந்த குடைவரை கோயில்களில் இதுவும் ஒன்று. இந்த கோயில் ராணிப்பேட்டையிலிருந்து 31 கிலோமீட்டர் தொலைவில் மகேந்திரவாடி என்னும் இடத்துல அமைஞ்சிருக்கு. ஞானமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில், இந்த கோயில் ராணிப்பேட்டையிலிருந்து 23 கிலோமீட்டர் தொலைவில் கோவிந்தசேரிக்குப்பம் என்னும் பகுதியில் சிறிய மலைக்குன்றின் மேலே அமைஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம இன்ட்ரெஸ்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.